ஜேடிகே நேயர்கள் அனைவருக்கும் சாரதக்கர் காலேஜ் சீனியர் சாரஸ் சார்பில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே ஆண்டவர் என்ற தலைப்பில் வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஆண்டவர் மனிதனோடு எவ்வாறு இடைப்படுகிறார் என்று பார்த்து வருகிறோம். தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினது மனிதனின் ஈடேற்றத்திற்கே. இப்பொழுதும் வேதாகமத்தின் 7வது புஸ்தகம் நியாயாதிபதிகள் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்று பார்ப்போம். நியாயாதிபதிகள் ஒரு சரித்திர நூல். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டு வருகிறவர் கர்த்தர் ஒருவரே. அதனால் ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஆட்சி செய்கிறவர்கள் தாங்கள் ஆண்டவரின் பிரதிநிதி என்று அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் தேசத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு கல்தேய தேசத்திலிருந்து பிரித்தெடுத்து கானான் தேசத்தை அவருக்கு வாக்களித்தார். அவர் வழிவந்த யாக்கோவின் புத்திரர் எகிப்திற்கு சென்று அதன் பின் 430 வருடங்கள் கழித்து கர்த்தர் வாக்கு பண்ணிய கானான் தேசத்தை சுதந்திரித்ததை இந்த நூல் கூறுகிறது. ஆண்டவரே தலைவர்கள், ராஜாக்கள், அதிபதிகள் போன்றவரை ஏற்படுத்துகிறார். எகிப்திலிருந்து மோசை மூலம் விடுதலை பெற்று வனாந்திரத்தில் அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தை சுற்றி வந்து தண்டனையாக புறப்பட்டவர்களில் 20 வயதிற்கு மேற்பட்ட ஒருவரும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் யோசுவா, காலிப் இருவரும் மாத்திரமே கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தனர். தங்கள் முன்னோர் போலவே யோசுவாவோடு கானான் தேசத்தில் சேர்ந்தவர்களும் கீழ்ப்படியாமின் புத்திரராய் இருந்தார்கள். கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து அங்கே குடியிருந்த கானானியர், மீதியானியர், எபூசியர், பெலிஸ்தர் ஆகிய அந்நிய ஜனங்களை முறியடித்து தங்கள் பகுதியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று யோசுவா கூறுகிறார். யோசுவாவின் நாட்களில் தேசம் அமைதலாக இருந்தது. ஆனால் எல்லா அந்நிய மக்களும் முற்று முறியடிக்கப்படவில்லை. நியாயாதிபதி ஆக்கியோன் எழுதுகிறார், இஸ்ரவேல் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்களோ என்று அறிய அவர்களை சோதிக்க கர்த்தர் அவர்களை விட்டுவிட்டார் என்று. ஆகவே இஸ்ரேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எபூசியர், பெரிஸ்தர் போன்ற அந்நிய ஜனங்களின் மத்தியில் கூடியிருந்தனர். இஸ்ரேல் மக்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அந்நிய ஜாதி மக்களை திருமணம் செய்து அந்நிய தேவர்களை வணக்கமும் செய்தனர். விக்கிரக வணக்கம் ஆண்டவர் விரும்பாத ஒன்று. அதனால் அந்நிய ஜனங்களை ஆண்டவர்கள் இஸ்ரேல் மேல் மக்களை ஒடுக்கி அவர்கள் மேல் கொடுமையாய் ஆட்சி செய்தனர். இந்நிலையில் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை நாட கர்த்தர் நியாயாதிபதிகள் எழுப்பினார். ஆகவே இஸ்ரேலரின் இந்த சரித்திரம் சுமார் 330 ஆண்டுகளுக்குரியதாகும். சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதினார் என்று கூறப்படுகிறது. நியாயாதிபதிகள் புத்தகத்தை 2 பாகங்களாய் பிரிக்கலாம். அதிகாரம் 1-16 வரை 15 நியாயாதிபதிகளை குறித்து அறிகிறோம். ஒத்னேயில் மெசபத்தியாமியின் ராஜா கூசான் ரிஷதாயுமை முறியடித்து 40 ஆண்டுகள் தேசம் அமைதியாக இருந்து என்று வாசிக்கிறோம். மீண்டும் இஸ்ரவேலர் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். இந்த நூலின் ஆக்கியோன் நியாயாதிபதியை இரட்சகர் என்று குறிப்பிடுகிறார். இவ்விதமாக ஒத்னியல் முதல் சிம்சோன் வரை 15 நியாயாதிபதிகள் எழுப்பினார்கள். கர்த்தரே நியாயாதிபதிகளை தேர்ந்தெடுத்தார். கிதியோனை கர்த்தர் ஒரு தூதன் மூலம் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அழைக்கிறார். கிதியோனோ தயங்கி, நான் எளியவன், சிறியவன் என சாக்குப்போக்கு சொன்னாலும் அநேக அடையாளங்களால் அவனை திடப்படுத்துகிறார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல 300 பேரை கொண்டு மீதியானியரை முறியடித்தார். மீதியானிய அதிபதிகள் ஒரே சேபை கொண்டு போட்டார்கள். கிதியோன் நாட்களில் 40 வருஷம் அமைதலாக இருந்தது தேசம். அந்த நியாயாதிபதி மரணமடைந்ததும் இஸ்ரேலர் மீண்டும் பாவம் செய்தனர். மீண்டுமாக அந்நிய ஜனங்களால் ஒடுக்கப்பட்டனர். இரக்கமுள்ள தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மீண்டும் ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். இவ்வாறாக ஒரு சைக்கிளாக சுற்றி ஒரு வட்டமாக சுற்றி வருகிறதே நாம் பார்க்கிறோம். கிதியோன் பயந்து சாக்குப்போக்கு சொன்னாலும் கர்த்தர் அவனை பலப்படுத்தி பயன்படுத்துகிறார். அநேக தலைவர்களின் அழைப்பிலும் இதை பார்க்கிறோம் அல்லவா. பெண்களையும் கர்த்தர் இவ்வாறு பயன்படுத்துவது ஆச்சரியம். யாபீன் எனும் கானானிய ராஜா
இஸ்ரேலரை 20 ஆண்டுகள் ஒடுக்கினார். கர்த்தர் தீர்க்கதரிசி செபரால் மூலம் இரட்சிப்பை கட்டையிடுகிறார். இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது ஆண்டவரிடம் முறையிட்டனர். செபரால் ஆண்டவருடைய ஏவுதலால் பாராக் என்கிற மகனிடம், யாபீன் சேனாதிபதி சிசராவை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்று இஸ்ரேலின் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று கூற, பாராக் உடனே அந்த கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவனும் பயந்து போய், தெபொராளாகி நீ என்னுடன் வந்தால் நான் போவேன் என்று கூற, தெபொராளும் பாராக்குமாக 10,000 பேருடன் புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் சிசராவையும் அவன் சேனையையும் முறியடிக்கிறார். தப்பி ஓடிப்போன சிசரா யாகேல் என்ற பெண்ணின் கூடாரத்தை அடைந்து குடிக்க தண்ணீர் கேட்க, அவள் பாலை குடிக்க தந்து அவன் படுத்திருக்கும்போது கூடார ஆணியை அவன் நெற்றியில் அடிக்க அவன் மரணம் அடைந்தான். பெண்களுக்கும் இரட்சிப்பின் திட்டத்தில் இடம் உண்டல்லவா? இவ்வாறாக எப்தா எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட ஒரு பரஸ்திரியின் மகன், ஆண்டவர் அவரை பயன்படுத்தி அம்மோனியரை வீழ்த்தினார். சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி, பெலிஸ்தரை வென்று 20 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளற்ற மனோவா தம்பதியாரிடம் ஒரு தூதன் ஒரு நாள் வந்து சிம்சோன் பிறப்பை குறித்து கூறுகிறார். நசரேய பொருத்தனையின் மகனாக அவன் வளர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். சிம்சோன் வளர்ந்து வரும்பொழுது சரீர பலன் மிக்கவனாக இருந்தான். அவனுடைய பலன் முழுவதும் அவனுடைய தலைமுடியில் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் ஆண்டவரால் தெரியப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்பட்டாலும் அவர்களிடத்திலும் அநேகம் பாவங்களையும் தவறுகளையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பெலிஸ்திய பெண்ணின் மேல் அவன் மோகம் கொண்டு வழிதவறி போகிறான். நசரைய விரதத்தையும் முறிக்கிறான். கடைசியில் பெலிஸ்தரின் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறுகிறான். அவனை கண்களை பிடுங்கி கையிலே விலங்குகளை போட்டு ஒரு இடத்திலே கொண்டு போய் 2 தூண்களுக்கு நடுவாக அவனை கட்டி வைத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய உதவியை அவன் நாடும் பொழுது அவன் அந்த தூணை அசைக்க அங்கிருந்து அனைவரும் மறுத்து போனார்கள், சிம்சோனும் கூட. ஆனால் அவன் மறிக்கும்போது அநேக பெலிஸ்தர் மாண்டு போகின்றார்கள். இவ்வாறு கர்த்தர் தெரிந்தெடுத்த நியாயாதிபதிகள் பயம் நிறைந்தவர்கள், துணிச்சல் இல்லாதவர்கள், எளியவர்கள், சிறியவன் என்று தட்டி கழிக்க முயன்றவர்கள், பெண்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என வேறுபட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவி அவர்கள் செயல்படும் போது பலத்த காரியங்களை செய்து மக்களை மீட்டனர், இரட்சித்தனர். கர்த்தரே நியாயாதிபதிகள் மூலம் இஸ்ரேலை நடத்தினார் என்று இதன் மூலம் நாம் அறிகிறோம். தேவன் தெரிந்தெடுத்த நியாயாதிபதிகள் என்றாலும் மாம்சீகத்தில் தவறு செய்தவர்கள் உண்டு. கிதியோன், சிம்சோன் சிறப்பாக நியாயாதிபதிகள் என்றாலும் முடிவில் பாவம் செய்தார்கள் என்று அறிகிறோம். முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 1 முதல் 16 அதிகாரங்களில் இவ்விதமாய் ஒத்னியல் முதல் சிம்சோன் வரை 15 நியாயாதிபதிகள் இஸ்ரேல் மக்களின் நியாயம் விசாரித்து நடத்தினர். கர்த்தர் தம் பிள்ளைகளாக இஸ்ரேலரை நேசித்து மீண்டும் மீண்டும் பாவம் செய்தாலும் அவர்களை மீட்டு ரட்சித்தது அவருடைய அன்பு இரக்கம் அல்லவா? ஆனால் 17 முதல் 21 அதிகாரம் வரை இஸ்ரேலரின் தோல்வி, பாவ வாழ்க்கை இவற்றை பார்க்கிறோம். 3 முறை இந்த நாட்களில் இஸ்ரேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் என்று வாசிக்கிறோம். இஸ்ரேலர் அவரது கற்பனைகளுக்கு எதிராக சிலை வணக்கம் செய்தனர். மோசை மூலம் கர்த்தர் கொடுத்த சட்டத்திட்டங்களை கைவிட்டு விட்டனர். கானானியர் தங்கள் வணங்கும் பாகால் அஸ்தரோத் ஆகிய தெய்வங்கள் தங்கள் விவசாய தொழிலுக்கு செழிப்பிற்கும் காரணம் என்று கூற, இஸ்ரவேலரும் அவற்றை நம்பி அந்த அந்நிய தெய்வர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். அஸ்தரோத்தும் பாகாலும் அந்நிய தெய்வர்கள். ஆண்டவர் திட்டவட்டமாக விக்கிரக வணக்கம் கூடாது, நான் ஒருவனே தேவன், என்னை இன்றி உங்களுக்கு வேறே தேவன் இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பதை நன்றாக அறிந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாவங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்றும் இந்த தெய்வங்கள் விபச்சாரம், வேசித்தனவற்றை இவற்றை ஊக்குவிக்கின்றதாக காணப்பட்டது. இவையாவும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். இஸ்ரேல் மக்களும் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்ற பாவ குழிகளில் விழுந்தனர். 17 அதிகாரத்தில் மீகா என்னும் ஒரு மனுஷன் ஒரு சுரூபத்தை உண்டாக்கி ஒரு லேவியனை ஆசாரியன் ஆக்கினான் என்று பார்க்கிறோம். மக்கள் மட்டுமல்ல, லேவியர்கள் ஆசாரியர்கள் கூட வழிவிலகி போனார்கள். லேவியர்களின் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. தான் கோத்திரத்தார்
தங்கள் சுதந்திரத்தை முழுவதுமாக இம்மட்டும் சுதந்திரிக்காமல் தவறான முறையில் அதை பெற்றுக்கொள்ள முயற்சித்தார்கள். சுரூப வணக்கம் செய்தார்கள். ஒரு லேவியனின் மறுமணியாட்டி அநேகரால் கற்பழிக்கப்பட்டு மரணம் அடைந்தாள். சகோதர சிநேகம் மறைந்தது. ஒரு கோத்திர மக்கள் மற்றொரு கோத்திர மக்களுடன் யுத்தம் செய்தனர். இஸ்ரேலருக்கு இதுவே முதல் உள்நாட்டுப் போர். எனவே கடைசி அதிகாரங்களில் ஒரு மனிதன் அல்லது தேசம் கடவுளை மறந்தால் எத்தனை குழப்பங்கள் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. விக்கிரகாராதனை, வேசித்தனம், களவு, கொலை, தவறான ஆணையிடுதல் என மோசை மூலமாய் கர்த்தர் கொடுத்த எல்லா சட்டத்திட்டங்களையும் மறந்தனர். சரியான தலைவன் இல்லாவிட்டால் மக்கள் தடுமாறுவார்கள் என்று அறிகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூலமாக கர்த்தர் அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சரித்திர புஸ்தகம் மாத்திரமல்ல, இது ஒரு கண்ணாடியைப் போல நம்மை நாமே பார்த்து கொள்ள உதவுகிறது. கீழ்ப்படுதல் போன்ற நல்ல குணங்கள் நம்மிடம் உண்டா? தேவன் வெறுக்கும் பாவங்கள் நம்மிடம் காணப்படுகிறதா என அறிய இது ஒரு சிறந்த புஸ்தகம். நம் தேவன் பரிசுத்தர். அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் பாவிகளை நேசிக்கும் நம் ஆண்டவர் நாம் உண்மையாய் மனம் திரும்பும்போது நம்மை மன்னிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். இஸ்ரேல் மக்கள் போல மனிதன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறான். கர்த்தரிடம் பெற்ற நன்மைகளை மறந்து அந்நிய தெய்வங்களை நாடியது போல மனிதன் நன்றி மறந்து கர்த்தரை விட்டு விலகினாலும் அவர் நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்கள் மூலம் வெற்றி, விடுதலை, அமைதி தந்தது போல நம் வாழ்க்கையிலும் தம்முடைய தாசர்கள் மூலம் நம் பாவங்களை உணர்த்தி கர்த்தரையை சேவிக்க ஏவுகிறார். கடைசி அதிகாரங்களில் நாம் பார்ப்பது போல ராஜாக்கள் அல்லது நல்ல தலைவர்கள் இல்லாவிட்டால் தங்கள் இஷ்டம் போல் மக்கள் வாழ்ந்தனர். ஆண்டவர் வெறுக்கும் விக்கிரகாராதனை, வேசித்தனம், களவு, கொலை, சகோதர அன்பு இல்லாமை என பாவங்கள் இஸ்ரேல் மக்களிடம் காணப்பட்டது. பிதாக்களை விட கேடாய் நடந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் வழியிலேயே போக விட்டார். நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நாம் வாழ்க்கை இளைப்பாறுதலில் முடியும். கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை முற்றும் கைவிடவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்பி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார். அதன்பின் சவுல் முதல் அநேக ராஜாக்கள் இஸ்ரேலரை ஆட்சி செய்தனர். நியாயாதிபதிகள் சிம்சோனை போல கர்த்தருடைய ஆவியினால் அவர் மக்களை நடத்தினாலும் பாவம் செய்ததை பார்க்கிறோம். ஆனால் அதனால் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதினது போல நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்கிறார் என்பதை நினைவில் கொள்வோம். கர்த்த பாவத்தை பாரது சுத்த கண்ணர். பாவத்திற்கு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நாம் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் நம் பாவங்களை மன்னிக்க அவர் இரக்கம் உள்ளவராயும் தயை பொறுத்தவராயும் இருக்கிறார். இந்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் ஒரு நாள் நியாயாதிபதியாய் மீண்டும் வருகிறார் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. நீதியுள்ள நியாயாதிபதி முன் நாம் எவ்வாறு நிற்கப் போகிறோம்? மன்னிக்கப்பட்ட பாவியாகவா அல்லது நரகம் என்று தீர்ப்பளிக்க பாவியாகவே நம்முடைய முடிவு காணப்படுமா? சிந்தித்து பார்ப்போம். இது ஒரு சரித்திர புஸ்தகமாய் மாத்திரம் இருந்து விடாமல் நம் வாழ்வின் போராட்டங்களில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை சோதிக்க கர்த்தர் அருளிய போராட்டமா? நம்மை சிக்ஷித்து நேர்வழிப்படுத்தும் கர்த்தரின் நம்மை ஒழுங்குபடுத்தும் டிசிப்ளினிங் ஆயுதமா? போராட்டம் என்றே எண்ணாமல் மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் இயேசுவின் நியாயாதிபதியாக வரும்பொழுது பரிதபிக்க தக்க நிலையில் நாம் காணப்படுவோமா? கர்த்தர்தாமே நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நியாயாதிபதி நாட்கள் இஸ்ரவேலரை போல இயேசு கிறிஸ்துவின் மூலம் விடுதலை பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து அவரை வருத்தப்படுத்தாமல் இருப்போமாக. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நம் மனம் போன போக்கில் வாழாமல் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் இயேசு வரும்பொழுது தைரியமாக அவர் முன் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜபம் செய்வோம். இரக்கமும் அன்புமுள்ள கர்த்தாவே, இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி.
நாங்கள் மீண்டும் மீண்டும் உம் கற்பனைகளை மீறி உம்மை வருத்தப்படுத்தாமல் எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் எங்களை பயன்படுத்தும். உம்முடைய அழைப்பை அசட்டை பண்ணாமல் உமக்கு கீழ்ப்படிந்து அநேகரை உம்முடைய வழிநடத்த அருள் புரியும். இரட்சகராக உம்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள் நீர் நியாயாதிபதியாக வரும்போது உம்மை கண்டு மகிழ கிருபை செய்யும். அன்பின் தகப்பனே, நாங்கள் வேதத்தின் ஒவ்வொரு பகுதியை வாசிக்கும் பொழுதும் நீர் எங்களோடு பேசுகிறது என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படித்தக்கதான ஒரு கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்துடலாம். எங்களை ஆளுகின்ற திருச்சபையிலோ, எங்களுடைய நாட்டிலோ, அல்லது நாங்கள் வேலை பார்க்கும் சலத்திலோ எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர்தாமே உம்முடைய ஆவியால் நிரப்பி அவர்களை வழி நடத்தும். நாங்கள் அவர்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கவும் அதனாலே நாங்கள் அமைதியை பெற்றுக்கொள்ளவும் கிருபி செய்திருந்தோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக எங்களுடைய விண்ணப்பங்கள் ஏறடிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன்.